செம்பரபாக்கம் ஏரி இப்போது கூட 1000 கனடி திறந்து விட்டு இருக்க நிலையில் ஏற்கனவே அந்த செம்பரபாக்கம் ஏரி அடையார் ஆற்றிலே கலப்பதன் காரணமாக அந்த செம்பரபாக்கம் ஏரியினுடைய தண்ணீர் வருகின்ற வழியெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து மேடான பகுதிகளுக்கு அவர்கள் வந்து பத்திரமாக அவர்கள் பாதுகாப்பாக ஒரு கேம்பில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உடை உணவு குடிநீர் வசதி மருத்துவ வசதி மற்றும் இதர வசதிகள்லாம் கூட செய்து தந்திருக்கின்றோம். எனவே வந்து மக்கள் வந்து அது குறித்து வந்து அச்சப்பட தேவையில்லை. மக்கள் மக்களை பொறுத்தவரை வந்து முழுமையாக வந்து காப்பாற்றுவதற்கு எல்லா வித முன்னேற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு தரப்பில் நம்முடைய மாண்புமிகு மூலம் சொல்வது உரிய அறிவுரைகள் உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே வந்து எந்த வித அச்சமும் கொள்ள தேவையில்லை. காலையில் தான் வந்து அறிவு போச்சு. இந்த 1 மணி நேரம் இந்த கேம்ப்ல வந்து அனைத்து மக்கள் தாழ்வான மக்கள் அனைத்து பாதுகாப்பு ஏற்கனவே அவர்களுக்கு உரிய அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அறிவிப்பு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வானிலை மையங்கள் வானிலை மையம் ஸோ அந்த வானிலை மையங்கள் அறிவிப்பு கொடுக்கின்ற சூழ்நிலையில் அதனை ஒட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மழை இருக்கும் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு அதன் அடிப்படையில் வந்து முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் வந்து எந்த விதமான வந்து ஒரு மனித சேதத்துக்கும் சரி முழுமையான அளவுக்கு உடமை சேதத்துக்கும் வந்து ஏற்படாதவாறு தான் எல்லா வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கும். கடலுக்கு மீனவர்கள் கரைக்கு திரும்பிட்டாங்களா, எத்தனை திரும்ப வேண்டியிருக்கு, அதை பற்றி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கைகள் அரசினால் எடுக்கப்பட்டு குறிப்பாக நம்முடைய மீனவத்துறை உரிய அறிவுரைகள் எல்லாம் ஜாயின்ட் டைரக்டர்ஸ் டெப்டி டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் தென் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தென் ஃபிஷரி ஓவர்சியர் ஸோ இவரெல்லாம் முழுமையான அளவுக்கு மாவட்ட நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து அது கோஆர்டினேஷன் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு முடுக்கி விடப்பட்டு அவங்களெல்லாம் வந்து இந்த மேடான பகுதிகளுக்கு அதாவது கடல் சீற்றத்தை அதாவது கடலுடைய சீற்றம் அதிகாரத்த பட்சத்தில் கடல் நீர் உள்ளே போகின்ற வாய்ப்பு ஏற்பட்டால் மீனவர்கள் பாதிக்கக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட பகுதிகள் எது எது என்பதையெல்லாம் கண்டறிந்து அவங்களெல்லாம் நாம் வந்து மேலான பகுதி கொண்டு சென்றிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வலை கட்டுமரம் வள்ளம் கண்ணாடி இலை கட்டுமரங்கள் அந்த மீன்பிடி சாதனங்கள்லாம் பத்திரமாக வந்து கொண்டு சேர்ப்பது கொண்டு வந்து மேலான பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்குரிய அந்த நடவடிக்கை நம்முடைய மீன்வளத்துறை மூலமாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடலிலே வந்து நடுக்கடலை பொறுத்தவரை இப்போ வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் எந்த படகுமே கிடையாது. சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 160 படகுகள் வந்து கரை திரும்ப இருக்கின்ற கரை திரும்ப வேண்டும் என்று நேற்று தினம் வந்து 2 நாட்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து சென்னைக்கும் வந்து நம்முடைய மீனவர்கள் கரை திரும்பிட்டாங்க. வசூலிப்பட்டினத்தில் இருக்கிறாங்க, நிசாம்பட்டினத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க. நம்முடைய நம்முடைய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிஷரிஸ் மீனவத்துறை உதவி இருக்கிறார். அவர் வந்து இப்போ வந்து மசூலிப்பட்டினம் நிசாம்பட்டினத்துலேயும் ஒரு தெலுங்கு தெரிஞ்சவர் அவர் அனுப்பியிருக்கிறோம். ஸோ அங்கே வந்து பத்திரமா இருக்காங்க எந்த இதில். ஸோ ஒரு படகு கூட ஒரு கட்டுமரங்கள் கூட ஒரு கண்ணாடி இலை கட்டுமரங்கள் கூட நடுக்கடலில் கிடையாது. அதே போன்று இந்த காரைக்கால் இருக்கிற மீது அந்த மாவட்டம் அந்த மாநிலத்தோடு தொடர்பு கொண்டு ஏன்னா நம்முடைய மீனவர்கள் வந்து தொழிலாளிகளாக செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓனராக கூட போவாங்க அந்த இடத்துல போட் லேண்டிங் பண்ணி. ஸோ அவங்கள கூட கிட்டத்தட்ட கோடியை கரைக்கிட்ட அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் பத்திரமா இருக்காங்க. ஸோ மீனவர்களை பொறுத்தவரையில் நடுக்கடலில் எந்த பிரச்சனை இல்லை. கரையோரங்கள்லேயும் கூட எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போது சென்னை மட்டும் இல்லை கடற்கரை மாவட்டங்களில் புயல் அதிகமாக இப்போ கிட்டத்தட்ட வந்து சென்னைக்கு நேர்கிழக்கே கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டரில் வந்து மையம் கொண்டு இப்போ வந்து வேகமாக வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ இது வந்து கிராஸ் பண்ணுற அந்த டைம் வந்து மெட்ரியாலஜிக்கு பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கு போட்டு அவசியமாக அதாவது வந்து புயல் வந்து கிராஸ் பண்ணுற நேரத்துலையும் கிராஸ் பண்ண பிறகும் சரி பொதுமக்களை பொறுத்தவரை வெளியே வராமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வந்து தாழ்வான பகுதிகளில் வந்து கடல் நீர் வந்து உள்ளே வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் காற்றின் காரணமாக ஸோ அவர்களை வந்து காப்பாற்றுவதற்கும் அதே போன்று வெள்ள அபாயம் மழையின் காரணமாக வெள்ள அபாயம் ஏதாவது ஏற்பட்டால் இப்போ சென்னை என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த வெள்ள அபாயம் ஏதாவது ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் உடனடியாக மீட்பதற்கு நம்முடைய மீன்வளத்துறை சார்பாக 100 மீனவர்கள் அவர்களோடு 100 படகுகள்
தயார் நிலையில வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களும் சரி, மீனவர்களும் சரி, மீன்பிடி படகுகளும் சரி, மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடல் சீற்றத்தை காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட பிரதானமாக அந்த இடங்களில் அந்த கடல் சீற்றத்தை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் நேரடியாக சொல்கிறாங்க, இந்த ஆபத்தை உணராம சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக வந்து ஏற்கனவே முதலமைச்சர் பொறுத்தவரை அறிவுரை கொடுத்துருக்காரு, செல்ஃபி எடுக்கக்கூடாது, அதே போன்று புயல் வந்து இருக்கிற நேரத்தில் வெளியில் வரக்கூடாது, அதே போன்று என்னென்னலாம் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு அரசின் தரப்பில். முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை வந்து கடைபிடிக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை பொறுத்தவரை ஒரு அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில், காற்றின் சீற்றம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கடற்கரை அருகில் செல்வது மிகவும் ஆபத்தானது. எனவே இந்த புயல் கரையை கடந்து மறு அறிவிப்பு வானிலை மையம் கொடுக்கின்ற பட்சத்தில் தான் யாருமே வந்து அதை கடைபிடிக்க வேண்டும். எனவே அதற்கு வானிலை மையம் வந்து ஒரு சாதாரண சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நிலை அவர்கள் அறிவித்தால் ஒழிய கடற்கரைக்கோ மற்றும் வந்து வெளியே செல்வதும் கூடிய விரைவில் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இல்லை அது இப்போ லீவ் எக்ஸ்டன் பண்ணுறது குறித்து அது வந்து பாலிசி டிசிஷன் ஏற்கனவே மாநில முதலமைச்சர் பொறுத்தவரை அறிவிச்சிருக்காரு லீவுன்றது இன்னைக்கு. ஸோ ஃபர்தரான்றது முதலமைச்சர் தான் டிசைட் பண்ணுவார். வேதத்தை பொறுத்தவரை வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் மட்டும் ஒட்டு மொத்தமாக வந்து கணக்கீடு பண்ணி உரிய வந்து இழப்பீடு வந்து மத்திய அரசுக்கு பெறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை அத்தனையும் வந்து நம்மளுடைய அரசு நிச்சயமாக எடுக்கும், நிதியை கண்டிப்பாக பெறும். தமிழ்நாடு முழுவதும் அவசர கால ஊர்தி, அதாவது 108 ஆம்புலன்ஸ், 1300 மேலே செயல்பாட்டுள்ள நிலையில் மக்களுடைய அந்த அவசர தேவை மருத்துவமனைக்கு, அதே போன்று எதிர்பாராத ஏற்படுகின்ற அந்த விபத்துகள், அதே போன்று அசாதாரண சூழ்நிலைகளிலே மக்கள் தவிக்கும்போது அவர்களை உடனடியாக மீட்பதற்கு வேண்டி தமிழ்நாடு முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் சேவை, 1300 மேலே சிறந்த ஒரு சேவை ஆற்றிக்கொண்டிருக்கும் நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே 108 ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூடுதலாக 108 ஆம்புலன்ஸ் அந்த சேவை அளிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களை அளித்து அது செயல்பாட்டில் தற்போது சிறப்பான பணியாற்றும் நிலையில், சென்னையை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு 108 ஆம்புலன்ஸுகள் சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கும் நிலையில் மேலும் ஒரு 9 ஆம்புலன்ஸ் அவசர கால ஊர்தி சென்னை மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்த 108 வண்டிகளும் 108 ஆம்புலன்ஸுகளும் சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் மழைக்காலத்திலும் சரி மற்ற காலங்களிலும் சரி மக்களுடைய அவசர தேவைக்கு உதவுகின்ற ஒரு சிறப்பான ஆம்புலன்ஸ் என்ற வகையில் இது உதவும். செம்பரம்பாக்கம் ஏரிய 12 மணிக்கு திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க சிஎம்ஏ முதல்வர் நேரடியாக போக சொல்லியிருக்காங்க. திறந்தால் சென்னைக்கு என்ன ஒரு பாதிப்பு வருமா? இல்லை இப்போ சூழ்நிலை வந்து பொதுப்பணித்துறை வந்து கண்காணித்து வருகின்றது. எனவே ஒரு ஆபத்தான சூழ்நிலை சென்னைக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நிலைமையை பொறுத்தவரை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. எனவே அவ்வப்போது மழை பெய்கின்ற அந்த அளவு அதனை பொறுத்து